Why me? ஏன் எனக்கு? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கர்த்தர் எனக்கு தண்டனை கொடுக்கிறாரா? இல்ல, why did God allow this in my life? இல்ல, ரொம்ப முக்கியமா நடக்க வேண்டிய விஷயம் கூட ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? அதுல வேற என்னன்னா, என்னோட அதிகமா தப்பு செய்யறவன், பாவம் செய்யறவன், அவனுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஏன் அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? Why me அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நீங்க கேட்கணும்னு இருந்தா, ஐயா இது நடந்ததுக்கான காரணம் ஏன் உனக்குனா, கர்த்தர் வல்லமை வாழ்க்கையில வெளிப்படும்படியாக, so that your life can become a display of God's power, a display of God's glory, and others will be encouraged through your testimony. அதனாலதான் இது நடக்குது. ஐயா, அதனால இன்னைக்கு வாழ்க்கையில நடந்த ஃபெயிலியரா இருக்கலாம், வாழ்க்கையில நடந்த லாஸா இருக்கலாம், இட் குட் பி எ சிக்னஸ், இட் குட் பி ஹர்ட், இட் குட் பி எனி திங் விச் குட் ஹவ் ஹேப்பன்ட் டு யூ. God is telling you this morning, இது நடந்ததன் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இந்த காலை வேளை நீங்க கேறீங்க, why you அப்படின்னு கேட்டீங்கன்னா, God is telling you, because of you. Because of you, people will have new beginnings. Because of you, people will start to live again. Because of you, lives will be restored. Because of you, houses will be built. Because of you, God's name will be glorified. நல்ல கைகள தட்டி, கர்த்தர் நாம என்ன நிமித்தம்? So this morning, if you have a question, why me ஆண்டவரே? ஏன் எனக்கு ஆண்டவரே? ஏன் நிறைய பேர் ஜபத்துக்கு வரும்போது எங்கிட்ட கேள்வி கேட்கிற கேள்வி தான், ஏன் எனக்கு? அல்ல வேற சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. சிலருக்குலாம் வியாதி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அவர் தண்ணி அடிக்க மாட்டார், தம்ப அடிக்க மாட்டார், ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, அவருக்கு ஏன் நடந்தது? சிலர் வந்து, நான் ரெகுலராக ஜாப் பண்ணுறேன், எனக்கே நடந்தது. பிலிப்பீன்ஸ் சாப்டர் 1:12. சகோதரரே, சகோதரரே, பாருங்க, இதுதான் எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரு விஷயம். வெறும் சகோதரர்கள் மட்டும்தான் எழுதுவாங்க, இங்கிலீஷில் மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் சேர்த்துங்க பிரதர், சகோதரியை சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரரே, சகோதரியே. ஆ, வெரி குட். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி. சம்பவித்தவைகள் இன் இங்கிலீஷ் இட் சேஸ் எவ்ரிதிங் தட் ஹேப்பன் டு மீ. அப்படினா என்ன அர்த்தம்? எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்க. எனக்கு நடந்ததெல்லாம் சிலர்லாம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு யோசித்து நடந்ததெல்லாமா அப்படின்னு கேக்குறீங்க. பட் நான் எப்படி சொல்றேன், எனக்கு நடந்ததெல்லாம் வாயை தந்து சொல்லுங்க. எனக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்க. ஏதுவாயிற்று என்று. என்னையா ஏதுவாயிற்று? ஃபுல்லா போடுங்க. பிரபலமாகும்படிக்கு. என்ன பிரபலமாகும்படிக்கு? சுவிசேஷம். சுவிசேஷம் பிரபலம், பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. ஏதுவாயிருந்தது. நீங்கள் அறியவும் மனதாயிருக்கிறேன். அதாவது பாருங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ வாண்ட் யூ டு நோ தட் எவ்ரிதிங் தட் ஹேப்பன் டு மீ, சொல்லுங்க, எவ்ரிதிங் தட் ஹேப்பன் டு மீ ஹெல்ப் தி காஸ்பல் டு ப்ரோக்ரஸ். எனக்கு நடந்தது எல்லாமே ஏன் எனக்குன்னு கேக்குறீங்களே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? எனக்கு நடந்தது எல்லாமே என்ன நடக்குன்னா, சுவிசேஷம் பெரும், which means எனக்கு நடந்ததுக்கான காரணம் ஒரு சாட்சி வரும்படியாக. அதுக்கப்புறம் வாசிங்க என்ன சொல்றார் பவுல், அந்த மூணு வசனத்தை வாசிப்போம். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. அதாவது நான் பட்டிருக்கிற கஷ்டம், என் கட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கட்டுகள் என்று தெரிந்து. சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே. பாருங்க, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே. கர்த்தருக்குள் திடன் கொண்டு, கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி. அதாவது என் கட்டுனால எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் கட்டுனால இப்படி சொல்லுமா, ஏன் பிரச்சனைனால மற்றவங்க எல்லாம் பலம் அடைஞ்சிருக்காங்க. அதுலயா இது நம்ம யோசிப்போம். இது ரிவர்ஸ்ல இருந்து, அவன் பிரச்சனைனால நான் பலம் அடைந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் எதுக்கு ஏன் பிரச்சனைனால இன்னொருத்தம் பலன். பாருங்க, look at what Paul writes. To give you a background, Paul is in prison. சரியா, பவுலு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையில இருந்தெல்லாம் கொலோசியர், பிலிப்பியர், எஃபிஷியன்சி, தெசலோனி, இதெல்லாம் எழுதுறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எப்போ எழுத பார்த்தீங்கன்னா, AD 60, அதாவது மாத்யூ, மார்க், லூக், ஜான், இதெல்லாம் எழுதுவதற்கு 20 வருடங்கள் முன்னாடி எழுதப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பவுல் எழுதின லெட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சிறைச்சாலையில் இருக்கும் போது பிலிப்பியருக்கு எழுதுறாரு, நான் சிறைச்சாலையில் இருந்த இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணமே சுவிசேஷம், அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஐயா இப்ப நான் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா, அடுத்த வாரம் தான் நான் ஒன்னு ஒன்னா டீப்பா எடுப்பேன். Why this sickness? Why this waiting? Why this delay? Why I missed this opportunity? Why this death? ஒரு ஒரு வாரமும் டீட்டெயில்டா எடுக்க போறேன். ஆனா இன்னைக்கு I want to encourage you, there is a purpose in your pain. உன் வலிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பக்கத்துல பா சொல்லுங்க, வலிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. திரும்பிதாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், வலிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாம் வலி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே,
My first point for today is, உனக்கு நடப்பதெல்லாம் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்று நம்பு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஏன் இது நடந்தது? இங்கிலீஷ்ல நான் சொல்லணும்னா, though what is happening to you may not be right, but believe that the Lord is leading you. உனக்கு நடப்பதெல்லாம் சரியில்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் சொல்லுவோம், பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஏன் தொடர்ந்து இப்படி நடந்துனே இருக்குது, தொடர்ச்சியா இது நடந்துருக்குது, நான் போடாத எஃபர்ட்ல, நான் செய்யாத காரியங்கள்ல, நான் செய்யாத ஜமோ இல்ல, எவ்வளவோ செஞ்சிட்டேன், ஆனா ஏன் இது நடந்தது? உங்களுக்கு நடந்தது ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம், ஆனா கத்தர் மட்டும் உன்ன நடத்துறான்னு நீ நம்பணும். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? Though it's not right, it's not right, it's not justified, yes, but believe that the Lord is leading. அதான் பவுல் என்ன சொல்றாரு, ஒன்னு பிலிப்பியர் 1:12 திருப்பி வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி. சம்பவித்தது எல்லாம், பால் இஸ் ஃபேசிங் எ டார்க் சிச்சுவேஷன். ரோம்ல சிறைச்சாலையில் இருக்கிறார், ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. பவுல் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க இருக்கிறனா, லிட்டரலா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற, ரோம் சுப்ரீம் கோர்ட்ல ஹி ஹாஸ் டு ஃபேஸ் நீரோ. நீரோ தான் அந்த டைம்ல இருந்த சீசர், யாரு சொல்லுங்க பாக்கலாம். நீரோ, நீரோவை ஃபேஸ் பண்ணியாவனா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அப்போஸ்தலன் புத்தகம் 28 அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. Acts chapter 28 verse 17. 3 பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமான யாதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும். அதான் சொல்றான் பாருங்க, நான் என்ன தப்பு செய்யலையப்பா. என்ன சொல்றான் நீங்க, ஆக்ஸ் 28 பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையில் இருக்கிற கதை முடியுது. ஆக்ஸ் 28 பிலிப்பீன்ஸ்ல அந்த கதையை ஒரு கொண்டு வராங்கன்னா சொல்றாரு, நான் எந்த தப்புமே செய்யலையப்பா, செய்யாதிருந்தோம். கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அதாவது பாருங்க, தப்பே செய்யாம நான் என்ன பண்ணிருக்கிறேன், மாட்டின்னு இருக்கிறேன். He was innocent. He had nothing to do with this. சில நேரத்தில் நம்ம வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் நான் என்ன பண்ணேன், what you are going through, probably this delay, அவர் மற்றவங்களுக்கு நடக்கிற காணி உனக்கு நடக்கல, யூ ஹேவ் நத்திங் டு டூ இட். பக்கத்தில் பார்த்து நீ இன்னசென்ட் தான், சொல்லுங்க பார்க்கலாம், நீ இன்னசென்ட் தான், நீ பால் வடிகிற முகம் தான், கொஞ்சம் துறச்சிக்கோ, நீ இன்னசென்ட் தான். பால் வந்து யோசிக்கிறேன், நான் தப்பே பண்ணலப்பா, நான் எதுக்கு மாட்டுக்கிறேன், எல்லாம் யோசி பண்ணலப்பா, ஏன்ப்பா இவ்வளோ பெரிய இழப்பு எனக்கு, நான் என்ன தப்பு பண்ண, இவ்வளோ பெரிய இழப்பு, இவ்வளோ பெரிய இழப்புக்கு நான் என்ன தப்பு, தப்பே பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வெயிட் பண்ணுகிறாரு, இன்னும் இவர் ரோம் வந்து சேர்ந்துட்டாரு, எருசலேம்ல இருந்து இன்னும் யூதர்கள்லாம் வரப்போறாங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க, 4 lawyers கூட்டினு கேஸ் கட்டோட வந்து அவங்களை பார்க்க போறாங்க. 2 அவர் அங்கே இருக்கிறார். இப்ப அவருக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, நான் உயிரோட இருக்க போறேன், ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் சாவ போறேன், எனக்கு தெரியல. தட் இஸ் த சிச்சுவேஷன் ஐ மீன், ஏன்னா பிகாஸ் ஐ மீன் ஜெயில். இன்னும் என் அக்யூசஸ் வந்து சேரல, நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல. அடுத்தது நல்லா பாருங்க, இட் இஸ் நாட் ஃபார் அ கிரைம் ஹி கமிட்டட். நான் என்னையா பண்ணேன், சுவிசேஷன் சொன்னேன், சபையெல்லாம் பிளான் பண்ணேன், இல்லை ஒன்று என் பேரண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்களா, அதுவும் இல்லை. நான் செய்யாத தப்புக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனையை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கேன். தி சன் ஆஃப் காட், இன்னைக்கு ப்ராபப்ளி வி ஆல்சோ கோ த்ரூ சர்டன் திங்ஸ் இன் லைஃப் அண்ட் வி டோன்ட் டிசர்வ் இட். நம்ம செஞ்சதுனால இது நடக்கவே இல்லை. நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சிலர், நம்ம சில பரிசுத்தவங்களாம் சொல்லணும்னா, நல்லா யோசிச்சுப்பார், நீ ஏதோ செஞ்சதுக்கு தான் இது. ஐயா ஒன்னு மட்டும் ஞாபகம், நம்ம செஞ்சதுக்கு தான் இதை அனுபவிக்கிறேன்னா, கிறிஸ்து சிலுவையில் செஞ்சதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. You need to understand that. Yeah, idu nadakkudhu, we are innocent. I am not supposed to go through this. Parunga, Paul 2 varshama andha sirai chaalil irukkar. Idhu mukkiyamaana vishayam enna, neenga apostle puthagam 23rd adhigaram vaasthina, avar sirai chaalil irukkumbodhu oru thoodan vandhu solugiraan Jerusalem la, ayya nee raayanukku munnadi saatchiyaga irukkanum, eppadi nee சீசருக்கு முன்னாடி சாட்சியா இருக்கணும். இப்ப பவுல் ரொம்ப சந்தோஷமா, சீசருக்கு முன்னாடி நான் சாட்சியா இருக்க போறேன், ரெண்டு கிளம்பி வந்தாச்சு. ரோம் வந்து சேர்ந்த பிறகு இப்ப எங்க இருக்கிறார், அவரு கைதியாகிறார். அவர் யோசிப்பார், ஏன்பா நீ சாட்சியாகிறேன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க, நானும் ஏதோ பேலஸ்ல போய் சாட்சியா இருக்க போறேன்னு பார்த்தா இப்ப எங்க இருக்கிறேன், கைதியா இருக்கிறேன். இதுதான் சாட்சி சொல்லுகிற ஒரு விதம். ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு தான் சொன்னீங்க, இதுதான் அந்த சாட்சியா. ஆண்டவரே, என் வேலையை கொடுத்தீங்க, இதுதான் அந்த சாட்சியா. சில நேரத்தில் we expect a testimony in the palace. But what, you know what God is telling you? Your testimony will be more powerful in the prison than in the palace. நீ கைதியா இருக்கும் போது உன்னுடைய சாட்சி மிக வல்லமையா இருக்கும், நீ அரண்மனையில் இருப்பதோட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
சிலெல்லாம் யோசிக்கிறீங்க, அப்ப அரண்மனைக்கு நான் போக போகுது இல்லையா, எனக்கு இந்த நன்மை நடக்க போதில்லை. இல்லையா, நடக்க போகுது. ஆனா எனக்கு என்னன்னா, நான் ஒருவேளை போய் கொண்டிருக்கிற பாதைக்கு நான் தவறு செய்யாமல் இருக்கலாம். ஏன் இது நடந்தது? Why is this happening? சடனா ஏன் இதெல்லாம் நடக்குது? நல்லா போயிருந்தது, ஏன் இந்த பிரேக்? இன்னைக்கு யோசிக்கலாம். ஐயா, ஒண்ணு மட்டும் ஞாபகம், உன் வாழ்க்கையில ஏன் இது நடந்ததென்றால், இதன் மூலியமாக ஒரு சாட்சி வரப்போகுது, இந்த மூலியமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஏன் இது நடக்குதுன்னு உனக்கு புரியலனாலும் நடத்துகிறவரை நம்பு. அல்லேலூயா. என்னையா பண்ண சர்ச்சு தானே யா பிளான் பண்ண. ரெண்டாவது, the power of your perspective can change the outcome of your circumstance. தமிழ்ல சொல்றேன், ஓகே. உன் சூழ்நிலையை குறித்த உன் கண்ணோட்டம் இருக்குல்ல, உன் சூழ்நிலையை குறித்த உன் கண்ணோட்டம் உன் சூழ்நிலையின் முடிவை மாற்றும். அப்படின்னா என்ன சொல்ல வரனா, ஒரு பிரச்சனையை நான் எப்படி பார்க்கிறேன்றது ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனையை நான் பார்ப்பதின் கண்ணோட்டம் அந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றிடும். அப்படியே ஒண்ணுலங்க, ஒரு வேலை போதுனா, ஐயோ வேலை போச்சே வேலை போச்சேன்னு பாக்குறேன்னா, இல்ல வேலை போச்சு, அப்ப கத்தர் ஏதோ உனக்கு பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிறாரு. கத்தர் இந்த வேலை போனா வேற ஒரு பெரிய கதவை எனக்காக திறப்பதற்காக தான் இந்த கதவை அடைச்சிருக்காரு. நீ பாத்தினா அந்த சூழ்நிலை கத்தர் அப்படியே மாற்றி போடுவார். ஐயோ இந்த வேலையும் போச்சு, எனக்கு எங்க வேலை கிடைக்கும் நீ யோசிச்சினா. புரியுதா? பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அப்போஸ்தலர் 28:20 வாசிங்களேன். 28:20 வாசிங்க. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடன் பேசவும் உங்களை அழைப்பித்தேன், இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே. பாருங்களேன், இந்த காரியத்தின் நிமித்தம்னா சுவிசேஷத்துக்காக அவரு சிறையில அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு, ஓகே, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த சங்கிலியால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எதுக்கு? இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டாகும் முடியாக நான் இந்த சங்கிலியை கட்டினுகிறேன். Do you understand? For the hope of Israel, I am in chains. அவன் பிரச்சனை எப்படி பார்க்கறான் பாருங்களேன், அந்த இஸ்ரவேலுக்கே நல்லது நடக்கும் முடியாக நீ நான் சேஞ்ச்ல இருக்கிறேன். அதோட எபேசியர் 20:6 வாசிங்க. 26:20 சாரி, 6:20 தமிழ்ல வந்து 6:19 சுவிசேஷத்திற்காக, சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான், சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி அப்படின்னா இங்கிலீஷ்ல I am an ambassador of chains. சரியா? நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, தைரியமா பேசத்தக்கதாக நான் chains. அம்பாசிடர் என்ன மீனிங்க? அம்பாசிடர் காரணம் பார்த்தீங்களா, அம்பாசிடர்னா என்ன மீனிங்க? ஒரு கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ். சரியா? அம்பாசிடர்னா ஒரு கவர்மெண்டோட பெரிய ஆள், பெரிய ரெப்ரசன்டேட்டிவ். பவுல் இதை எப்படி பார்க்குற பாங்களா, இருக்குது சங்கிலியில் ஜெயிலில். நம்மளாம் தானே சொன்னேன் டே அக்யூஸ்டு, நம்மளும் யூஸ் பண்ண ஜெயிலில் இருந்தால் அவர் பேர் என்ன? அக்யூஸ்ட். நம்மால் என்ன சொல்கிறாரு, ஜெயிலில் இருக்கிற அம்பாசிடர் இருந்தார். எப்படி? அம்பானியாமா. அந்த மாதிரி jail irukrama, look at how he looks at the problem. His perspective about the problem changes his outcome. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை பல rejection வந்திருக்கலாம், சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஐயா இது நடக்கல, நீங்க யோசிக்கல ஆல் இல்லனா, ஐயா கர்த்தர் என்ன இங்க அம்பாசிடரா வச்சிருக்கிறார். எத்தனை அம்பாசிடர் இந்த சர்ச்சில் இருக்கீங்க? ஒரு 40-50 பேர் கை தூக்குறீங்க. 1500 பேர் இருக்கிற சர்ச்சில் எத்தனை பேர் கை தூக்குறீங்க? 50 பேர் அம்பாசிடர். மீதி பேர்லாம் அக்யூஸ்ட். How many of you guys feel that you are an ambassador of Christ? எத்தனை பேர் நீங்க நினைக்கிறேன் நான் கர்த்தருக்கான ஸ்தானாதிபதியாக கர்த்தரை வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் செயின்ஸ்ல இருக்கிறேன். ஆனா அந்த செயின்ஸ்ல இருக்கும் அது கூட நான் எப்படி பாக்குறேன், இஸ்ரவேலின் நம்பிக்கைக்காக கர்த்தரின சாட்சியாக இருக்கும் முடியாக இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த இழப்பு, இந்த சோகம், இந்த வருத்தம், இந்த வலி கர்த்தரினை ஸ்தானாதிபதியாக வைக்கும்படியாக சுவிசேஷன் நிமித்தத்துக்காக நான் இன்னைக்கு சங்கிலியில இருக்கிறேன். For the hope I'm going through what I'm going through so that others will be built. ஓகேவா? அந்த பாருங்களா, இந்த டைம்ல வந்து பவுல் என்ன பண்றாரு, அம்பாசிடர். நம்மள தான் என்ன பண்ணிப்போம், என் நிலைமையை பாத்தீங்களா எப்படி இருந்தனா, இந்த ஆள் வந்து பீகாருக்கு சாட்சி சொல்றேன்னு கூட்டின்னு போய் கடைசியில பீகார் ஜெயில தீகார் ஜெயில் போய் பீகார் ஜெயில் அந்த மாதிரி. He did not grumble. இந்த இடத்துல அவன் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே சாட்சி சொல்ல கூட்டு வந்தீங்க, ஆனா ஏன் அப்படிங்கிறேன். He did not question. ஐயா இந்த காரியங்களை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒரு கடினமான பாதையில போகும்போது
நான் முறுமுறுத்து கொண்டு இல்லாமல், நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காமல் கர்த்தருக்கு சொல்றான், நான் சுவிசேஷத்துக்காக சங்கிலியில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணலாம், ஹி டிட் நாட் ஃபால் இன் டு பீசஸ், உடைந்து போகலாம். சங்கிலியில் இருக்கிறான், என்ன பண்ண தில்ல பேசுற, உடைந்து போகலாம். நம்மளா என்ன படிப்போம், தனிமையில் அழுது போது தேற்றிடைய உடைந்த பாத்திரம். நான் உள்ள ஃபீலிங் சாங் ஆகோடும் பிளேலிஸ்ட், ஸ்லோ சாங் பென்னி ஜோஷுவா, தான் ஜபராஜ், கடைசியா நம்புவேன் ரினுமார். It's very important when you fall into pieces, when you're broken into pieces, you don't grumble and murmur and you say I'm broken. No, he did not curse God and give up his faith. Namba edalla senjirpomo adalla Paul seiyala, pakkathula pachulunga edalla senjirpomo adu Paul seiyave. He did not see himself as a prisoner of Rome, he saw himself as a prisoner for Jesus Christ. He did not see himself as a victim, he saw himself as a conqueror for Christ. Ava siraichalil irukkira kaidiya paakala, Yesu kaga oru kaidiyaga irupada paathaan. Hallelujah. இந்த செயின் போட்டுக்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஹலுசிஸ் அர்த்தம், HALUSIS. அப்படின்னா என்னன்னா, எப்படி கட்டப்படுனா, ஒரு சின்ன செயின் அந்த சோல்ஜருக்கும் இவருக்கும் கட்டப்பட்டுருவாங்க. எப்படி சோல்ஜருக்கும் இவருக்கும் கையில கட்டுருவாங்க, இவர் வீட்டில் ஹவுஸ் ஒர்க்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி பாருங்க, சோல்ஜர் கையில செயின், ஒரு எண்டு சோல்ஜர் கையில, இன்னொரு கையில இவர் கையில, இப்படி கட்டப்பட்டு இப்படியே தான் 2 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தினே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, 2 வருஷமா நான் யோசிச்சு பார்த்தேன், இவர் ரெஸ்ட் ரூம்க்கு எப்படி போயிருப்பாரு, இவர் ரெஸ்ட் ரூம் போகும்போது சோல்ஜர் நிலைமையை யோசிச்சு பாருங்க, அவர் என்ன பண்ணுவாரு. இப்படி பாருங்கண்ணா, சாப்பிடணும்னா கை கட்டப்பட்டிருக்குது, சில நேரத்துல முதுகு சொறியணும்னா என்ன பண்ணுவார், யோசிச்சு சின்ன விஷயம் தான், ஆனா யோசிச்சு பாருங்க, தலை வலிக்குது கைக்குனா. 2 வருஷமா இவர் கை செயின்ல கட்டப்பட்டுது, ஆனா இவர் சொல்றது என்ன, அம்பாசிடர். என்ன சொல்றாரு, Look at how he looks at a problem. How he looks at a challenge. அப்படி அவர் சொல்றாரு, நான் கட்டப்பட்டது இயேசுக்காக. நம்மளா என்ன பண்ணிருப்போம், கட்டப்பட்ட டைம்ல நம்ம கட்டப்பட்டிருக்கோம், என்ன பண்ணிருப்போம், அந்த சோல்ஜர் செத்தான், அவன என்ன பண்ணிருப்போம், எங்க கொண்டு வந்து விட்டுருக்கான் பாத்தீங்களா சார், நான் எங்க இருக்க வேண்டிய எங்க இருக்க பாத்தீங்க சார், நான் செய்யாத தப்புக்கு மாட்டேங்கிறேன் சார். சோல்ஜர் கிட்டே நம்ம என்ன சொல்லுவோம், சார் எனக்காக நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, புலம்பி தள்ளிட்டு இருப்போம் அந்த சோல்ஜர் கிட்ட. ஆனா பால் சேஸ், இதெல்லாம் நடந்தது எனக்கு காஸ்பல வெளியில கொண்டு போறேன், நான் வீட்டு உள்ளே இருக்கிறேன், ஆனா காஸ்பல் வெளியில போறதுக்கான இது நடந்தது, நான் செயின்ல இருக்கிறேன். அதாவது பிரெட்டோரியம் கார்ட்ஸ் வாங்க, இவங்கள பவுலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சி செக்டர் செக்யூரிட்டி மாதிரி, ராஜாவை பார்க்கிற இந்த ரொம்ப பிரைம் செக்யூரிட்டி, அந்த சோல்ஜர்ஸ் தான் பவுலுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைம்ல இருப்பாங்க, ராஜாவோட உள்ளறை வரைக்கும் போகிற ஆக்சஸ் அந்த செக்யூரிட்டிக்கு, அந்த சோல்ஜர்ஸ்க்கு தான் உண்டு. அந்த மாதிரி ரோம்ல 10,000 பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க, 16,000 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, சரியா. அந்த சோல்ஜர்ஸ் தான் பவுல் கிட்ட இருக்கிறாங்க, பவுல் அவங்க கைகளால் கட்டப்பட்டிருக்காரு. வசனம் சொல்லுது, மொத்தமா பிலிப்பியர் ரோமர்லாம் வாசிக்கிற வசனம் சொல்லுது, அரண்மனைக்குள்ளும் இன்னர் கோர்ட்ஸ்க்குள்ளும் எல்லா இடத்துக்குள்ளயும் காஸ்பல் போக ஆரம்பிச்சுதான். எப்படி போக ஆரம்பிச்சதுன்னா, இவர் கையில கட்டப்பட்டது பாரு, ஒரு சோல்ஜரும் 4 வருக்கு மாறினே இருப்பான். இந்த சோல்ஜர் மாற 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 வர சோல்ஜர் கிட்டலாம் இவர் என்ன பண்றாரு, நம்மளா என்ன பண்ணிருப்போம், இவர் என்ன பண்றாரு, வருவங்கிட்டலாம் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாரு. இந்த சோல்ஜர் இங்க இருந்து டியூட்டி முடிச்சுட்டு அவன் போற இடத்துல சுவிசேஷம் சொல்றான், அந்த டியூட்டி அடுத்த டிபார்ட்மெண்ட் போகும்போது அவன் போற இடத்துல சுவிசேஷம் சொல்றான். சிறைச்சாலைக்குள்ள கட்டப்பட்ட பவுல் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் போகும்படியாக சிறைச்சாலைக்குள்ள பவுல் கட்டப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா நீ நான் சொல்றேன், God will make use of you in places where you did not have access at all. அதாவது எந்த இடத்துக்கு நீ போகவே முடியாதோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு போய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ போகவே முடியாதுக்கு பவுல் நினைச்சிருந்தா போயிருக்க முடியாதுங்க, எல்லா இடத்துக்கும் போகுது. நீ ஒண்ணு இல்லைங்க, இந்த சோசியல் மீடியாவை பாத்தீங்கன்னா, நீ கத்தர் கிருபையில வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ஆரம்ப நாட்கள்ல எங்கெங்கோ பேசுறாங்க, மெக்சிகோல இருந்து பாஸ்டர் நாங்க இங்க இருந்து இருக்கிறோம், அங்க இருந்து உங்க ஆன்லைன் ஃபாலோவர், இங்க இருந்து ஆன்லைன் ஃபாலோவர், எங்கெல்லாம் நான் போவாதோ, எங்கெல்லாம் நம்மளுக்கு விசா கிடைக்காதோ அங்கெல்லாம் கத்தர் வார்த்தை போய் சென்று அநேகரை கத்தர் ரட்சிக்கும்படியாக கத்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு ஐயா ஏன் இந்த கஷ்டம் உனக்கு? நீ போக முடியாத இடங்களுக்கு சுவிசேஷம் போக போதே, எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப நான் யோசிச்சிருந்தேன், எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க சோல்ஜர் கூட கட்டப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சோல்ஜர் தான் பால் கிட்ட கட்டப்படுகிறார். புரியுதா? நீ இப்படிதான் யோசிக்கணும். அவன் கண்ணோட்டம் பாருங்க, ஐயா நான் உன்கிட்ட மாட்டல, என்கிட்ட நீ தான் மாட்டுகிற. அவனை மாற்றவனு எல்லாரும் ரெண்டவர் நாலவர் வச்சு செஞ்சுக்கிறாரு பால். Do you understand it? He was not tied to the soldiers, but the soldier was tied to him. நான் யோசிச்சிருந்தேன், நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு 12 மணிக்கு ஆபீஸ் வந்து கிளம்பி போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா ஆண்டவர் ஒரு தாட் கொடுத்தார். அப்படியே நான் காரை வந்து ஓரமா மில்லஸ் ரோட்ல உட்காந்து நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க சர்க்கஸ் பாத்துக்கிறீங்களா? சரிங்க, வீடே ஒரு சர்க்கஸ் இருக்குது, நிறைய பேர் சொல்றீங்க, அது வேற விஷயம். சரியா, நீங்க சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சிங்கத்தை ஒரு கேஜ்ல போட்டு ரிங் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த சிங்கத்தை ஏய் இப்படி பண்ணு, ஏய் அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் ரிங் மாஸ்டர் கிட்ட பயந்து நிற்குது. ஆனா உள்ள ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரிங் மாஸ்டர் தான் பயங்கர பீதியில பயத்துல இருப்பாரு. எப்படா இந்த ஷோ முடியும், இந்த கேஜ விட்டு நம்ம எப்ப போலான்னு அவர் தான் பயத்துல இருக்கிறாரு. சிங்கத்துக்கிட்ட அவர் மாட்டுனுக்குறாரு, அவர் சிங்கத்துக்கிட்ட மாட்டுகிறாரு தெரியல. ஆனா என்னைக்கு சிங்கம் எப்பா இவன் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு தெரியுதோ, மகனை அன்னைக்கு அவன் செத்தான், சிங்கத்துக்கிட்ட ரிங் மாஸ்டர் மாட்டுனுக்குறான். ஐயா இன்னைக்கு உங்க பாசு கிட்ட நீங்க மாட்டுல, உங்க பாசு தான் உங்ககிட்ட மாட்டுனுக்குறாரு. புரியுதா? உங்க பிரச்சனை உங்ககிட்ட மாட்டுகிறது, உங்க பிரச்சனை தான் உங்ககிட்ட மாட்டுகிறது. You are not stuck with your sickness. In fact, your sickness is stuck with you. It wants to leave you because God's power is going to work in your life. நீங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை, பிரச்சனைகள் தான் உங்ககிட்ட மாட்டிக்கொண்டிருக்குது. That's how you need to look at things. God has brought me into this. I am not stuck here. In fact, this is stuck in my life so that the power of God could be displayed. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா முக்கியமான விஷயம், அந்த ரிங் மாஸ்டர் கிட்ட சிங்கம் நான் இல்ல, யூதாவின் சிங்கம் என் கூட இருக்குது. அந்த சிங்கம் என் கூட இருக்கிறது நான் ரியலைஸ் பண்ணனா முடிஞ்சு போச்சு. என்ன ஆட வைக்கிற ரிங் மாஸ்டர் வச்சு செய்வாரு கர்த்தர் எனக்கு. ஹல்லேலூயா. So you need to understand that you are not tied to the soldier is tied to you. ஹல்லேலூயா. எப்படி பார்க்க போறீங்க பிரச்சனையே? மூணாவது காரியம், don't allow the situation to get the best of you. It's time for you to get the best out of the situation. Three people, don't allow the situation to get the best of you. It's time for you to get the best out of the situation. பிரச்சனையில நீங்க மூழ்கி போடாதீங்க, பிரச்சனையை தோக்கடிக்கும்படியாக கர்த்தர் அந்த பிரச்சனையை உனக்கு கொடுத்துருக்கார். திருப்பி ராமன் சொல்றீங்க, வருதா ஏ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? பிரச்சனை வரும்போது வியாழ் வரும்போதுலாம் ஐயோ சார் சார் உங்க பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துருங்க சார், எப்படி அப்படி இருக்கணும் சார், உங்களதே என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். That's how you need to look at your perspective. பவுல் சொல்லுகிறார் 1 Philippians 1:13-14 வாசிங்க பார்க்கலாம். அரைமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, பாருங்களேன், என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் தினம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி. பாருங்களேன், ஏன் கட்டுகள்னால, I made the best use of the situation. Yen kattugalnala, because of the loss, because of the death, because of the failure, because of the sickness, because of all that I am going through, na kadandu pona inda prachanai nimittam enna sutti irukkuvanga enna paathu dhairiyama vishwasathil irukkaranga. Ethan per amen solringa? Ayya iniki prachanaigal irukkuvanga ungala paathu ayya namakku munadi oru saatchi irukudiya, kavaliya padavana ivungala paathu na nadakkalam. Ethan per amen solringa? ஐயா பாருங்க, இவங்க விழுந்து போனாங்க, கத்தர் இவங்களுக்கு எப்படி ஒரு அற்புதம் செஞ்சாங்க, அப்ப கத்தர் நமக்கும் செய்வாரு. அதனால தான் இன்றைக்கு we are going through this, because people should see you and be encouraged. உன்னை பார்த்து அவன் என்கரேஜ்மெண்ட் அடைய போகிறான். ரொம்ப முக்கியமா, we need to be witnesses for others. எப்போ நம்ம மற்றவங்க சாட்சியா இருக்கணும்? When you are in sick bed, வியாதியில் இருக்கும்போது மரண படுக்கையிலே மற்றவங்க சாட்சியா இருக்கணும். ராமேன் சொல்லுங்களேன், மணி இஷ்யூஸ், ஃபினான்சியல் ப்ராப்ளம் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு முக்காவாசி கிறிஸ்தவர்கள் சாட்சி கெட்டு போகிறதுக்கான காரணமே ஃபினான்சியல் ப்ராப்ளம் தான். எப்போ பார்த்தாலும் காசு 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 காசு, கடன் கடன் கடன், இல்லை 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 இல்லை. ஏன் இயேசுகிட்ட வருவோம்? இப்போ நீங்கள் ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ண சொல்கிறீங்க கடன் பிரச்சனை, நான் வந்து உங்ககிட்ட சிஸ்டர் ஹை ஃபை சிஸ்டர் பிரதர் சேம் பிச் போட்டுக்கும் பிரதர், உங்களுக்கு எவ்வளோ 10 கோடியா எனக்கும்,
உங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஜாப் பண்ற உங்களுக்கு கத்தர் விடுதலை கொடுப்பாரு. எப்படி இருக்கும் உனக்கு நான் கடன் அந்த விடுதலை கொடுக்கணும், நான் கடன் இல்லாம இருக்கணும். உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அந்த பாதையை நான் கடந்து போயிருக்கணும். உனக்கு வியாதியிலிருந்து கத்தர் சுகத்தை கொடுப்பார் என்றால் அந்த வியாதியை நான் கடந்து அந்த சுகத்தை நான் அனுபவித்ததால்தான் இன்றைக்கு கத்தர் அந்த சுகத்தை உனக்கு கொடுப்பார் என்று நான் சதி தைரியமா விசுவாசத்தை சொல்ல முடியும். What you're going through, you get the best out of the situation. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, when he started church, Lydia was going through surgeries. அப்போது கடைசியாக ஒரு சர்ஜரி, லீடியா ஐசியூவில் இருக்கா, அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க பழகிறது கஷ்டம். இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தா ஒரு ஒரு ப்ராசஸ் ஓடுனுக்குது, மாசக்கணக்காக ஓடுனுது. எப்போல்லாம் டென்ஷன் ஆகி லீடியா ஐசியூவில் இருக்கும் நான் வெளில உட்காந்தோம்னா அப்போனா எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, எது நான் பாஸ்டர் ஜாப் பண்ணுங்க பாஸ்டர், என் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நோ, ஐ நெவர் டோல்ட் எனிபடி மை ஒய்ஃப் வாஸ் இன் த ஐசியூ தேர். He said, Lord, what are you doing? Why are you doing this to me? Already I'm broken. God said, no, this is why you are in chains. இதன் மத்தியிலையும் நீ இருந்து மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணி நம்ப மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல் வெளில ஐசியூல வைத்தின ஸ்கேன் சென்டர் வழியில எத்தனையோ இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங்க பைக் ஆகுங்க நின்று ஃபோன் பண்ண நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இவங்க ஐசியூல இருப்பாங்க, ஆனா நான் ஜோம் பண்ணே இருப்பேன். ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி பாஸ்டர் சுகமாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க, நம்மளால ஒன்றும் ஐசியூல இருப்பாங்க. எப்படி இருக்கும் நமக்கு? ஏன் என்னை வச்சு என்னவோ செய்றீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்க. Children of God, this morning I want to encourage you. இன்னைக்கு நாம் படுகிற பாடுகள், நாம் படுகிற வலிகளை கொண்டே கத்தர் அத்தரை உற்சாகப்படுத்த போறாங்க. ஏன் உனக்கு இந்த அபாஷன், ஏன் உனக்கு இந்த பிள்ளை பெறல? பாஸ்டர் சாமுவேல்ட்ட சொல்லலாம், பாஸ்டர் சாமுவேலுக்கு 7 வருஷமா ஆகி குழந்தைய பிறக்காம, 8வது வருஷத்துல அவங்க மனைவிக்கு 2 அபாஷன் ஆகி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி கத்தர் குழந்தைய கொடுத்ததுக்கான காரணம், இன்னைக்கு யாரெல்லாம் பிள்ளை இல்லைன்னு வந்து பேசுறாங்களோ பாஸ்டர் சாமுவேலை காமிச்சு அவங்க பிள்ளைய காமிச்சு சமாரான அந்த பிள்ளைக்கு நான் பேரை வச்சு அந்த பிள்ளைய காமிச்சு எப்பா இந்த பிள்ளைய கத்தர் கொடுக்க முடியும், உனக்கும் கொடுப்பார் என்று சொல்லுவதற்கான காரணம், he was in chains because God had to encourage others through his testimony. Come on, I want to encourage you today. You are in chains because Paul said, இதான் சிறையில சங்கிலியில இருப்பதற்கான காரணம் என்னன்னா, என் நிமித்த மற்றவர்கள் எல்லாம் விசுவாசத்துல சும்மா தைரியமா பேசுவாங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் why mean கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் கத்தர் உத வாழ்க்கையில அனுபவிச்சிருக்காரு. பவுல் சொல்றான், because of my imprisonment. திருப்பி வாசிங்க 14. சகோதரர்களில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி. ஏன் கட்டுகளால பாருங்களேன், ஏன் கட்டு நிமித்தம் சொல்லுங்க, எல்லாம் ஏன் கட்டுகள் சொல்லுங்க, ஏன் பிரச்சனை சொல்லுங்க, ஏன் பிரச்சனை நிமித்தம் மத்தவங்க எல்லாம் திடன் கொள்றாங்களா? என்னடா நியாயம் இது? ஏன்னா அவர் ரத்த சித்தினால தான் நீங்களும் மீட் படைஞ்சிருக்கிறோம். ஏன் பிரச்சனை நிமித்தம்யா? ஏன் கண்ணீர் நிமிச்சோம்? நான் கட்டுல இருக்கிறேன், நான் கஷ்டத்துல இருக்கிறேன், ஆனா ஏன் நிமித்தம் அவன் திடன் கொள்றான் பாரியா? நீங்க நம்ப மாட்டேங்குது. The city was filled with the noise of gospel. பவுல் ஒரு இடத்துல இருக்கிறார், அவுசரஸ் இருக்கிறாருங்க பவுல், ஆனா ரோமர் சிட்டி ஃபுல்லா காஸ்பிள் ஸ்ப்ரெட் ஆகுது. பவுலை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஓகே, அகிலா பிரிஸ்டெல்லாம் வராங்க, காஸ்பிள் ஸ்ப்ரெட் ஆகுது. பவுல் கூட ஃபெலோ வர்க்கர்ஸ் திமோத்தி இருக்கிறார், எஃபர்வர்டேட்டர்ஸ் இருக்காங்க, காஸ்பிள் ஸ்ப்ரெட் ஆகுது. உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் போறாங்க. ஒரே இடத்துல பவுல் கட்டப்படுறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துல கட்டப்பட்டாலும் அவர் போக முடியாத பல 1000 இடங்களில் சுவிசேஷம் அவர் நிமித்த பிரசங்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ நான் சொல்றேன், யூ ஆர் ஸ்டக் இன் ஒன் பிளேஸ், யூ ஆர் காட் அப் இன் ஒன் பிளேஸ், யூ ஆர் இன் சேஞ்ச் இன் ஒன் பிளேஸ். ஆனா உன் நிமித்தம் கத்தர் அநேகரை தொட்டு எழுப்ப போகிறார். திருப்பி ராமன் சொல்றீங்க, ஐயா இன்னைக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கலாம், பரலோகத்துக்கு போனா சொல்லலாம், ஆண்டவர் என் நிமித்தம் வந்து பாருங்க, அந்த டிக்கெட் அந்த டிக்கெட் அந்த டிக்கெட் இதெல்லாம் தம்பி, என் நிமித்தம் நீ எவ்வளவு தைரியமா பேசுது பாத்தியா, பாட அனுபவிச்சது நானே, என் நிமித்தம் அதை பேசு நீ. தட்ஸ் வாவ் காட் வாண்ட்ஸ் டு வர்க் இன் பிலீவர்ஸ் லைஃப். வை மீ, வை யூ? காட் இஸ் சேயிங் பிகாஸ் ஆஃப் யூ. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிகாஸ் ஆஃப் யூ, பிகாஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, யுவர் டெஸ்டிமனி இன் செயின் is going to make others speak of faith. மத்தவங்க விசுவாசிப்பதற்கு உன் சாட்சி தான் காரணமாக இருக்குது. திருப்பி ராமன் சொல்றீங்க, சொல்லுங்க ஏன் சாட்சி? மத்தவங்க விசுவாசிப்பதற்கான காரணமே ஏன் சாட்சி? என்னை பார்த்துதான் சொல்லுவாங்க, ஏப்பா பாருப்பா அவங்களுக்கு கத்த செஞ்சாரு, எனக்கும் கத்த செய்வாரு. ஹல்லேலூயா. Because of you, I wrote this. Because of what you're going through, because of your pain, because of your loss, because of your failures, because of all that you're facing today, because of you, people will want to live again. எத்தனையோ பேர் உயிரை முடிக்கணும்னு நினைக்கிறவன் உன் நிமித்தம் உயிர் வாழ்வான். பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள் வில் நாட் கிவ் அப். உன் நிமித்தம் பீப்புள் வில் நாட் கிவ் அப் ஆன் லைஃப். ஐயா எவ்வளோ கடன்ல இருந்து போராடி இவங்க மேலே வந்தாங்க, நானும் வர முடியல. ஐயா இன்னைக்கு எத்தனையோ பேர், ஐ ஹவ் சிங்கிள் மதர்ஸ் ஹியர் இன் திஸ் சர்ச்,
எத்தனையோ பேர் உங்க கணவரை இழந்து, கணவர் மரித்து, கணவர் பிரிந்து போய், I have single mothers, I have people, I have children without parents here, I have orphan children in you. ஆனா இன்னைக்கு இதன் மத்தியிலும், இந்த இழப்புகள் மத்தியிலும் நீங்க உறுதியா நிக்கிறீங்க பாத்தீங்களா? You are raising a godly generation. ல கர்த்தர் சொல்றார், உன் நிமித்தம், உன் சாட்சியின் நிமித்தம் பலர் இப்படி கர்த்தருக்காக எழுந்து நிக்க போகிறார்கள். Because of what you're going through. பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா போன ஒரு கேன்சர் ஹீலிங், 5 வருஷமா கேன்சர், யூட்ரஸ்ல இருந்து ரத்தம் கொட்டிட்டே இருக்குது, நிக்கவே இல்லை, ஹீல் ஆனாங்க. 1 வருஷமா டாக்டர்ஸ் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் கை விட்டுட்டாங்க. ஆனா அந்த மகள் இன்னைக்கு ஹீல் ஆகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வராங்க. அவங்க அந்த கேன்சரை அனுபவத்தின் நிமித்தம் இன்னைக்கு அநேக கேன்சர் பேஷண்ட்ஸ் விசுவாசிக்கலாம். கர்த்தர் கேன்சருக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறா. Because of what you went through. Now this morning I want to encourage you, because of what you are going through. I don't know what you're going through. But because of you, ninga why you nu kekalam, but God is saying because of you, because of the tough fight you're going through. Ninga yosikala, pastor na edirpaakave illa indha battle, na edirpaakave illa fight, but because of you. Just want to finish with this question. The kaalai vela why you nu kettingna katha sudar, because of you. Agadharu la paachalunga, because of you un nimitha. ஐயா, நீ பாக்குறதுக்கு ஸ்டேச்சர்ல சின்னதா இருக்கலாம், இல்ல பாக்குறதுக்கு உயரமா இருக்கலாம், நீ படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஆனா உன் நிமித்தம், உன் சங்கிலியின் நிமித்தம், நீ கட்டப்பட்டதன் நிமித்தம் கர்த்தர் மற்ற உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ நிறைய நேரத்தில் நீ யோசிக்கலாம், நான் என்ன ஏன் செஞ்சேன், நான் என்னவோ செய்யல, மத்தவங்களை நான் உதவி செய்யல, இல்ல இல்ல, நீ சின்சியரா உன் ப்ராப்ளம் அனுபவிக்கும் போதே அந்த ப்ராப்ளத்துல விசுவாசத்தோட நிக்கிற பத்தியா, அதுதான் நீ கர்த்தருக்கு செய்கிற பெரிய ஊழியமாக இருக்கும். உன் பிரச்சனையின் மத்தியில் நீ புலமாம நீ நிக்கிற பத்தியா, நீ கர்த்தருக்கு செய்யற பெரிய ஊழியம், மற்றவர்களுக்கு நீ பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருப்பதற்கான காரணமே உன் கட்டுகளின் நிமித்தம். உன் கட்டுல இருந்தாலும் நான் கர்த்தரை பத்தி பேசுவதை நிறுத்தவே மாட்டேன். எத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க?